45 vlogs. இன்னைக்கு வீடியோல நீங்க பார்க்க போறது எஸ் டைட்டில் கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபன்னியா தான் இருந்திருக்கும். இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வரும்ல, ஜிம்முக்கு போகாமல் வீட்டில் இருந்தபடியே உடம்பை குறைக்க வேண்டுமா, அந்த மாதிரி ரிலேட்டட் டாபிக் தான் இது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் செஷன் ஆஃப் ஒர்க் அவுட்ஸ் நான் சொல்லியிருந்தேன்ல, அந்த ஈவினிங் செஷன் ஆஃப் ஒர்க் அவுட்ஸை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. இதுவும் வழக்கம் போல் அனிமையில் தான் இருக்க போகுது. நான் ஒர்க் அவுட் பண்ணுறது வந்து கூடிய விரைவில் வரும், அது வரும். ஸோ இது வந்து அனிமையில் தான் இருக்க போகுது. இது வந்து ஃபேஸ் டூ ஒர்க் அவுட்டுன்னு சொல்லுவாங்க. ஃபேஸ் டூ ஒர்க் அவுட்ன்றப்ப லாஸ்ட் டைம் நம்ம ஏற்கனவே ஒரு ஒர்க் அவுட் வீடியோ போட்டிருந்தோம், அதை நான் இங்கே ஐ கார்டில் போடுறேன். அந்த ஒர்க் அவுட் வீடியோவோட அடுத்த லெவல்னு சொல்லலாம். இந்த ஒர்க் அவுட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை கண்டினியூஸாக 100 days, என் ஃப்ரெண்டு வந்து இதை கண்டினியூஸாக 100 days வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி, அவன் ஜிம்முக்கும் போல் எங்கேயுமே தனியாக சைக்கிளிங் வாக்கிங் எதுவுமே பண்ணல, அவன் கண்டினியூஸாக இந்த ஒர்க் அவுட்ஸ் மட்டும், இந்த செட் ஆஃப் 6 or 7 ஒர்க் அவுட்ஸ் மட்டும் அவன் வீட்டில் பண்ணி செம்ம ரிசல்ட்டு. நியர்லி அவன் வந்து 3 to 4 months பார்த்தீங்கன்னா அபவுட் 20 kgs குறைஞ்சிருக்கான். 20 kgs வந்து சான்ஸே இல்லை. சீரியஸாக நான் இதை வந்து என்னோடய ஈவினிங் காலையில் ஆஸ் யூஷுவல் என்னோடய ஜிம் ஒர்க் அவுட்ஸும் ஈவினிங் வந்து இந்த ஒர்க் அவுட்ஸும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற பிளானில் இன்னையிலேருந்து நான் ஃபேஸ் டூ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ அதை தான் சரி உங்களுக்கும் அப்படி ஷேர் பண்ணிடலாம். அண்ட் நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தது ஃபார் சப்ஸ்கிரைபர்ஸ், நான் சொல்லிடுறேன் ஏன் இந்த வீடியோஸ் இதெல்லாம் வந்து முன்ன மாதிரி அந்த ஃபுட்டு இருக்கிற மாதிரி வியூஸ் போக மாட்டேங்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோஸ்லாம் பின்னாடி நான் ரிசல்ட் எடுத்ததுக்கப்புறம் தான் வந்து வியூஸ் வந்து ஏற ஆரம்பிக்கும். இந்த வீடியோஸ் வியூஸ் வராதனால நோ இஷ்யூஸ் ஃபார் மீ, பிகாஸ் இந்த வீடியோ வந்து யாருக்கு ஹெல்ப்ஃபுல் யாருக்கு யூஸ்ஃபுல்லோ அவங்க தான் வந்து பார்க்க போகிறாங்க. எல்லாருமே இந்த வீடியோ பார்ப்பாங்கன்றது வந்து நம்ம சாலிடாக சொல்ல முடியாது. ஸோ இந்த என்னென்ன ஒர்க் அவுட்ஸ் அப்படின்றத நான் தெளிவாக இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் எதுக்கெல்லாம் அந்த ஒர்க் அவுட் யூஸ் ஆகுன்றத எனக்கு ஒருத்தர் சொன்னார், அதை நான் தெளிவாக இதில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹை நீ கிரன்ச்சஸை பொறுத்த வரைக்கும் 2 விஷயத்துக்கு யூஸ்ஃபுல். ஒன்று, லோயர் தைக்கும் நம்மளோட அப்டமனுக்கும் செம்ம யூஸ்ஃபுல்லு. இந்த மாதிரி கண்டினியூஸாக 15 பண்ணோன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரைசப் டிப்பு வந்து ஏதாவது ஒரு சேர் இல்லை டேபிள், வீட்டில் இந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக எது இருக்கோ அதை வச்சு பண்ணலாம். இது மூலயமா நம்ம பிளட் சர்க்குலேஷனும் செம்ம ஃபார்மாக இருக்கும். லஞ்சஸை பொறுத்த வரைக்கும் நம்ம தை ரீஜியனில் இருக்கிற ஃபேட் எல்லாம் ஈஸியாக பர்ன் பண்ணிடும். அண்ட் இதை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செய்யலாம், கவுண்ட்டுன்னு கிடையாது, நம்ம எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செய்யலாம். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் லோ ஆர்ம் கிரன்ச்சஸ். லோ ஆர்ம் கிரன்ச்சஸை பொறுத்த வரைக்கும் நம்ம லோயர் அப்டமன்லாம் செம்மையாக ஒர்க் ஆகும். அதில் இருக்கிற ஃப்ளாபின்னு சொல்கிற எக்ஸ்ட்ரா ஃபேட்ஸுமே ரொம்ப ஈஸியாக பர்ன் ஆகிடும். இதை மறக்காமல் எல்லா ஒர்க் அவுட்டோடையும் செய்யலாம். அப்டமன் ஒர்க் அவுட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸசைஸ்னால் கிரன்ச்சஸ். அதில் இந்த ரிவர்ஸ் கிரன்ச்சஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவர் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், கஷ்டப்பட்டு பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 days பழகிடும். இதையும் மறக்காமல் பண்ணலாம். பிளாங்க். பிளாங்க் வந்து ஒரு வெல் நோன் எக்ஸசைஸ். இது நம்மளோட ஃபுல் பாடி ஒர்க் அவுட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். இது நம்மளோட ஸ்டாமினா அண்ட் பிளட் சர்க்குலேஷனையும் ரொம்ப சூப்பராக பூஸ்டப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் மெமரி பவர் பூஸ்ட் ஆகிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கோப்ரா ஸ்ட்ரெச்சை பொறுத்த வரைக்கும் நம்ம பேக் ஃபேட்டும் நல்லா குறையும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பாடியில் எலாஸ்டிசிட்டி நிறைய ப்ரொடியூஸ் ஆகும். இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல், அதுவும் கேர்ள்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். எஸ், நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த ஒர்க் அவுட்ஸ் வந்து ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது, கஷ்டம்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் மாடரேட் லெவல் ஆஃப் ஒர்க் அவுட்ஸ் தான். இதை வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு செட்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பிகாஸ் ஸ்டார்டிங் 15 பண்ணிங்கன்னா அப்படியே 16, 17, 18 பர் டேக் 1-1 ஏற்றிட்டு போனீங்கன்னா செம்ம எஃபெக்ட்டு. அண்ட் நானும் ஸ்டார்ட் பண்ணுறேன், கூடிய விரைவில் ஒரு நல்ல ரிசல்ட்டை நானும் எதிர்பார்க்குறேன். எனக்குமே இது வந்து ஒரு மாதிரி ஆவலாக தான் இருக்குது. அண்ட் டயட்டு ஃபாலோ பண்ணுறதுன்றது வந்து என் வாழ்க்கையில் நான் இப்படி நான் ஃபாலோ பண்ணதே கிடையாது, பட் வேறு வழி இல்லை, பண்ணி தான் ஆகணும். அண்ட் எஸ் நம்ம கொஞ்சம் கஸ்டமைஸ் டயட் ரெசிபீஸ்லாம் வேறு இருக்குது, அதையுமே நான் கிளியராக உங்களுக்கு போடுறேன். எங்கேயும் வெளியே போனாலும் விலாகும் வரும், இன்னும் வெளியே போகிற பிளான்லாம் வேறு இருக்குது. அண்ட் நடுவில் நடுவில் ஃபுட் வீடியோஸும் கண்டிப்பாக வரும், பிகாஸ் அதுக்கான சப்ஸ்கிரைபர்ஸும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காகவும் வீடியோ போட்டு தான் ஆகணும். அண்ட் எஸ் எல்லாத்தையுமே பேலன்ஸ்டாக நம்ம கண்டென்ட் கொடுக்கலாம். அண்ட் எல்லாமே சும்மா எனக்கும் நிறைய மைண்டில் தோணுச்சு. ஆக்சுவலாக
இந்த மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணலாம், பட் ஏற்கனவே இருக்கிற ஒரு கண்டென்ட்டை பண்ணி இல்லை நம்ம கேஷுவலாக நம்ம அந்த கோலை போகலாம் அப்படின்ட்டு நம்ம கண்டென்ட்டை அப்படியே ஆஸ் யூஷுவல் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தவங்களுக்கு தேங்க்ஸ், அண்ட் இதோட ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.